சிட்டுக்குருவி டிஎன்பிசி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம நடப்பு நிகழ்வுகள் மே 1, 2021 வந்து பார்க்கலாம். இது வந்து ரெண்டாவது வீடியோ. கீழடியில் வந்து ஏலம் கட்ட அகழாய்வு வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ தற்போது வந்து இதில் தங்க வலையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கீழடி வந்து எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்தில் வந்து அமைஞ்சுள்ளது. தமிழ்நாட்டில் 91ஆம் ஆண்டு உப்பு சத்தியாகிரக தாய்கள் நினைவு தினம் ஏப்ரல் 30 கடைபிடிக்கப்பட்டது. நேற்றுக்கு தான் தமிழ்நாட்டில் வந்து அந்த உப்பு சத்தியாகிரகத்தின் போது வந்து திருச்சியில் இருந்து வேதாரண்யத்திற்கு வந்து ராஜாஜி தலைமையில் வந்து 100 பேர் கொண்ட குழுக்கள் வந்து போயிருப்பாங்க. அப்போ தான் நாமக்கல் கவிஞர் வந்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் கொண்டு வருது அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து பாடிருப்பாங்க. இது எப்போனா ஏப்ரல் 30, 1630 வந்து நடந்திருக்கும். இப்போ அதோட 91வது நினைவு தினம் வந்து நம்ம வந்து கடைபிடிச்சிருக்கோம். அடுத்து மிஸ்டர் இந்தியா ஆனலகன் போட்டியில் வந்து வெள்ளி பதக்கம் வென்ற ஜெகதீஷ் லாட் அப்படிங்கிற ஒரு வீரர், மிஸ்டர் இந்தியா வீரர் வந்து கரோனா நோய் தொற்றால் வந்து இறந்து போயிருக்காங்க. 2021 உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி வந்து எந்த நாட்டில் நடக்க போகுது அப்படின்னா இந்தியா நடக்க போகுது. இது ஒரு 9 நகரங்களில் வந்து நடக்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த கரோனா அஃபெக்டட் காரணமாக வந்து 4 அல்லது 5 நகரங்களில் மட்டும்தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து பரிசீலனை பண்ணிட்டு வர்றாங்க. சோலி சுராப்ஜி மறைவு. இவர் யார் அப்படின்னா, இவர் ஒரு அட்டார்னி ஜென்ரல். நம்ம இந்தியாவில் வந்து 2 முறை வந்து அட்டார்னி ஜென்ரலாக வந்து பதவி வைத்திருக்காங்க. எந்த வருஷம்னா 1989, 1990, 1998, 2004 இந்த இடப்பட்ட கேப்பில் வந்து இவங்க வந்து 2 டைம் வந்து பதவி வச்சுருக்காங்க. இவங்க எங்கே பிறந்திருக்காங்கன்னா மும்பையில். இவங்க பத்ம விபூஷன் அவார்டி தான் வந்து நம்ம இந்தியாவோட 2வது மிகப்பெரிய விருது வந்து பத்ம விபூஷன். ஃபஸ்ட் வந்து பாரத ரத்னா, 2வது பத்ம விபூஷன், அப்புறம் பத்ம பூஷன், 4வது வந்து பத்மஸ்ரீ. இந்த சோலி சுராப்ஜி வந்து சில முக்கிய வழக்குகளில் வந்து வாதாடி ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதி வழக்குலையும் எஸ்ஆர் பொம்மை வழக்குகளில் வந்து இவர் வந்து வாதாடி இருக்கார். கேசவானந்த பாரதி வழக்கு வந்து எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1973 நடந்திருக்கும். எஸ்ஆர் பொம்மை வழக்கு 1994 நடந்திருக்கும். அரசமைப்பு சட்டம் 66A பிரிவு, இது வந்து கருத்து சுதந்திரத்திற்கு வந்து எதிரானது அப்படின்னு உச்சநீதிமன்றம் 2015 ஒரு தீர்ப்பை வந்து வழங்குது. இதனை வந்து யார் வந்து முன்மொழிஞ்சா அப்படின்னா வந்து சோலி சுராப்ஜி தான் முன்மொழிஞ்சிருப்பார். கார்கில் போர் இந்த வருஷம் நடக்குதுன்னா 1999 நடக்குது. இந்த கார்கில் போரில் வந்து நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து சண்டை நடந்துகிட்ருக்கும். இதில் வந்து நம்ம இந்தியாவோட கப்பற்படை பாகிஸ்தானோட ஒரு ரோந்து கப்பலை வந்து சேதப்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இன்டர்நேஷ்னல் நீதிமன்றம் இருக்குல்ல, சர்வதேச நீதிமன்றம் எங்கே, நெதர்லாந்தில் திஹேக்கில் வந்து இருக்குது. அங்கே போயிட்டு பாகிஸ்தானை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நம்ம இந்தியா மேலே. அப்போ நம்ம இந்தியா சார்பு அரசு சார்பாக வாதாடி அது வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான தீர்ப்பை வந்து இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வழக்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நம்ம இந்தியாவுக்கு ஒரு வெற்றிகரமான தீர்ப்பை வழங்கினது யாருன்னா இந்த சோலி சுராப்ஜி தான். சாரி, வெற்றிகரமாக தீர்ப்பு வழங்குறதுக்கு வந்து இவர் வந்து வாதாடி இருப்பாங்க. அடுத்து புர்கா தடை. இது என்ன புர்கா அப்படின்னா, இஸ்லாமிய பெண்கள் எல்லாமே, அதுபோக பிற சமூக பிற மதங்களை சார்ந்த பெண்கள் யாராக இருந்தாலும் முகத்தை வந்து மூடிட்டு வந்து பொது இடங்களில் வந்து நடந்து போகக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு சட்டத்தை வந்து இலங்கையில் வந்து கடந்த 29ஆம் தேதி வந்து இலங்கை அரசு இதற்கு ஒப்புதல் அளிச்சிருக்கு. இதற்கு முன்னாடி இது எப்போ ஏன் இது பண்ணுறாங்க அப்படின்னா வந்து 2019 வந்து ஈஸ்டர் தினத்தின் அன்னைக்கு இலங்கையில் வந்து குண்டு வெடிச்சிருக்கோம், அதில் நிறைய பேர் செத்து போயிடுவாங்க, அதனால் இதை தடை பண்ணியிருக்காங்க. இப்போ தற்போது சுவிட்சர்லாந்துலேயும் வந்து இந்த வாக்கெடுப்பு பொது வாக்கெடுப்புக்கு வந்து விட்டுருக்காங்க, புர்கா தடை சட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மே 1 வந்து உழைப்பாளர் தினம். இன்றைக்கி நம்ம உழைப்பாளரை நினைவு கூர்வோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.